இதுவரை கருப்பு பூஞ்சை நோயால் 131 பேர் பாதிப்பு. உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதால் அச்சம் தேவையில்லை என சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். காவிரியில் மேகேதாட்டுவின் குறுக்கே கர்நாடக அரசு அனுமதியின்றி அணை கட்டுகிறதா? தமிழகம் கர்நாடக அரசுகளுடன் மத்திய அரசும் கூட்டாக பதிலளிக்க தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. ரேஷன் கடைகளில் 2000 ரூபாய் நிவாரணத் தொகை மற்றும் பொருட்களை வாங்க அலைமோதிய மக்கள் கூட்டம். காவல்துறையினர் நகராட்சி அதிகாரிகள் தலையிட்டு தொற்று அதிகரிக்கும் அபாயத்தை தடுக்க கோரிக்கை. சரியான விலை கிடைக்காததால் கொள்முதல் செய்யப்பட்ட ஆயிரக்கணக்கான லிட்டர் பாலை கீழே கொட்டி போராட்டம். அரசு அறிவிப்பை பின்பற்றாமல் குறைந்த விலையை நிர்ணயம் செய்வதாக பால் வியாபாரிகள் குற்றச்சாட்டு. அதிகார வர்க்கத்தின் ஆதரவுடன் தமிழகம் முழுவதும் தலையெடுக்கும் கள்ளச்சாராய விற்பனை. விரைந்து நடவடிக்கை எடுக்காவிட்டால் விபரீத விளைவுகள் ஏற்படும் என பொதுமக்கள் அச்சம். அரசு ஊழியர்களுக்கு டிஏ எனப்படும் அகவிலைப்படியை மாதத்துக்கு ரூபாய் 105 ரூபாய் 210 மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. பஞ்சாப் நேஷனல் வங்கியில் ரூபாய் 12,000 கோடி மோசடி செய்த வழக்கில் ஆன்டிகுவா தீவில் தலைமறைவாக இருந்த வைர வியாபாரி மெகுல் சோக்சி கியூபாவுக்கு தப்பி சென்றதாக கூறப்படுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் கட்டப்பட உள்ள மசூதியின் வரைபடம் அயோத்தி மேம்பாட்டு ஆணையத்திடம் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. சிபிஐ புதிய இயக்குநரை தேர்வு செய்வது தொடர்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என் வி ரமணா மக்களவை காங்கிரஸ் தலைவர் ஆதிர் ரஞ்சன் ஆகியோருடன் பிரதமர் ஆலோசனை நடத்தியுள்ளார். கொரோனா தொற்று மற்றும் ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள திருநங்கைகளுக்கு ரூபாய் 1,500 உதவித்தொகை வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. ₹261 பயணிகளுடன் டவுதே புயலில் சிக்கி கடலில் மூழ்கிய சரக்கு கப்பலில் இருந்து 186 பேர் மீட்கப்பட்டனர். இந்திய அரசின் இடைநிலை வழிமுறைகள் மற்றும் டிஜிட்டல் ஊடக நெறிமுறை விதிகள் 2021 கீழ் செயல்படாததால் ட்விட்டர் பேஸ்புக் சமூக வலைதளங்களுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் சிபிஇசி எனப்படும் சீனா பாகிஸ்தான் பொருளாதார பெருவழி திட்டத்தை செயல்படுத்துவதால் காஷ்மீர் தொடர்பான கொள்கையில் எந்த மாற்றமும் இல்லை என சீனா தெரிவித்துள்ளது. காங்கோ நாட்டில் எரிமலை வெடித்ததில் நெருப்பு குளமில் சிக்கி 15 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 170 குழந்தைகள் காணாமல் போயுள்ளதாகவும் யுனிசெஃப் அமைப்பு தெரிவித்துள்ளது. திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு மேற்கொண்டார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் இதுவரை கருப்பு பூஞ்சை நோயால் 181 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவும் அவர்களுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். மேலும் ஒவ்வொரு மருத்துவமனைகளிலும் கருப்பு பூஞ்சை நோய் சிகிச்சைக்காக 30 படுக்கை கொண்ட வார்டுகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார். தமிழகத்தை பொறுத்தவரை இன்றுவரை 131 பேர் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லா இடங்களிலும் ஒரு பாதுகாப்பு நிலையில் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் மேகேதாட்டு அருகே பெங்களூரு நகருக்கு குடிநீர் விநியோகம் செய்வதற்கு ஏதுவாக 9,000 கோடி ரூபாய் செலவில் அணை கட்டும் திட்டத்தை கர்நாடக அரசு மேற்கொண்டது.
இந்நிலையில் மத்திய வன மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் ஒப்புதல் இன்றி வன பாதுகாப்பு சட்டம் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிவிப்பின்படி எந்தவொரு அனுமதியும் பெறாத நிலையில் கர்நாடக மாநிலம் மேகேதாட்டுவின் அணை கட்டுமானத்துக்காக பொருட்களை குவிப்பதாக செய்திகள் வெளியாகின. அதில் அணை கட்டுவதால் 5,252 ஹெக்டேர் வனப்பகுதி தண்ணீருக்குள் மூழ்கும் அபாயம் இருப்பதாகவும் வனவிலங்கு சரணாலயத்திற்கு பாதிப்பு இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த செய்தியை அடுத்து தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டது. அந்த வழக்கை விசாரித்த தீர்ப்பாய அமர்வு இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய அரசும் கர்நாடக அரசும் பதிலளிக்குமாறு உத்தரவிட்டுள்ளது. மேலும் மேகேதாட்டுவில் அணை கட்டுவதால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்ய மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறைகள் குழுவை நியமித்து இந்த குழு வரும் ஜூலை மாதம் 5ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்யவும் தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் 18 வயது முதல் 44 வயதினர்களுக்கான தடுப்பூசி செலுத்தும் பணி இன்று தொடங்கியது. விழுப்புரம் நகரத்தில் பூந்தோட்டம் அரசு நகராட்சி உயர்நிலைப் பள்ளியில் 18 வயது முதல் 45 வயது வரையிலானவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி முகாமை அமைச்சர் பொன்முடி தொடங்கி வைத்தார். தருமபுரி மாவட்டம் அரூர் அரசு தொடக்கப்பள்ளியில் 18 முதல் 44 வயதுக்குட்பட்டவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் சிறப்பு முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் அரூர் பகுதியில் உள்ள பொதுமக்கள் ஆர்வத்தோடு நீண்ட வரிசையில் நின்று தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அரசு மருத்துவமனையில் 18 வயது முதல் 44 வயது உள்ளவர்கள் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இளைஞர்கள் மற்றும் பெண்கள் ஆர்வத்துடன் தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வேதை சாலையில் உள்ள அரசு பள்ளியில் 18 வயதுக்கு மேற்பட்டோருக்கான தடுப்பூசி செலுத்தும் முகாம் நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஆர்வத்துடன் தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே உள்ள கிராம பகுதிகளில் வசித்து வரும் விவசாயிகள் பெரும்பாலோர் கறவை மாடுகள் வளர்த்து வருகின்றனர். அப்பகுதி பால் வியாபாரிகள் கறவை வைத்திருப்பவர்களிடம் தினமும் 1,000க்கணக்கான லிட்டர் பாலை ரூபாய் 24 முதல் 26 வரை கொள்முதல் செய்து வந்தனர். மேலும் கொள்முதல் செய்யப்பட்ட பாலை தனியார் பால் நிறுவனத்திடம் 25 முதல் 28 ரூபாய் வரை மொத்தமாக விற்பனை செய்து வந்தனர். தற்போது ஊரடங்கு காரணமாக தனியார் பால் நிறுவனம் 1 லிட்டர் பால் 18 ரூபாய்க்கு மட்டுமே எடுத்துக் கொள்ள முடியும் என கூறியதால் பால் வியாபாரிகள் 1,000க்கணக்கான லிட்டர் பாலை தரையில் கொட்டி தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவல்லி நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள ரேஷன் கடைகளில் பொதுமக்கள் 500க்கும் மேற்பட்டோர் பொருட்களை வாங்க நீண்ட வரிசையில் சமூக இடைவெளியின்றி நின்றனர். இவர்களை காவல்துறையினரும் ஒழுங்குபடுத்தி அறிவுரை கூறவில்லை. இதே நிலை நீடித்தால் பூவிருந்தவல்லி நகராட்சியில் கொரோனா நோய் தொற்று அதிகரிக்கும் அபாயம் ஏற்படும் என சமூக ஆர்வலர்கள் எச்சரித்துள்ளனர். பெரம்பலூர் நகரில் உள்ள துறைமங்கலம் சங்குப்பேட்டை வெங்கடேசபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்க மக்கள் கூட்டமாக நிற்பது பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அப்போது சமூக இடைவெளியை கடைபிடிக்காமல் வீட்டிலிருந்து சிறுவர்களை அழைத்து வந்து முகக்கவசங்களை சரியாக அணியாமல் அலட்சியம் காட்டியது மிகுந்த வேதனை தருவதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். மேட்டூர் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்வதற்காக அதிகாலை முதலே பொதுமக்கள் காத்திருந்த நிலையில் பல மணி நேரம் கழித்து தடுப்பூசி கையிருப்பு இல்லை என மருத்துவமனை நிர்வாகம் கூறியதால் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேட்டூர் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் கொரோனா தடுப்பூசி கையிருப்பு இல்லாததால் கடந்த 10 நாட்களாக யாருக்கும் தடுப்பூசி போடவில்லை. இந்நிலையில் சமூக வலைதளங்களில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 18 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடப்படும் என தகவல் பரவியது. இதனை உண்மை என்று நம்பி மேட்டூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ஏராளமான பொதுமக்கள் அதிகாலை முதலே மேட்டூர் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் காத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. மருத்துவமனை ஊழியர்களிடம் காத்திருந்த மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு வந்த மேட்டூர் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி அனைவரையும் கலைந்து செல்லுமாறு கேட்டுக் கொண்டனர்.
நாடு முழுவதும் கொரோனா தொற்றின் இரண்டாவது அலை வேகமாக பரவி வரும் நிலையில் தடுப்பூசி போட்டுக் கொள்பவரின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் இணையதளம் மூலம் பதிவு செய்து குறிப்பிட்ட நேரத்தில் தடுப்பூசி போட்டுக் கொள்ள சென்றவர்களுக்கு தடுப்பூசி கிடைக்கவில்லை. தடுப்பூசி கையிருப்பு இல்லை என ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கூறியதால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்தனர். தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறு வலியுறுத்தும் அரசு அதற்கான ஏற்பாடுகளையும் சரியாக செய்ய வேண்டுமென தடுப்பூசி கிடைக்காதவர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் பகுதியில் உள்ள இந்துஸ்தான் பெட்ரோலிய கார்ப்பரேஷன் நிறுவனத்தில் பெட்ரோல் சுத்திகரிப்பு நிலையத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. உடனடியாக அபாய சங்கு ஒலித்ததால் அங்கு பணிபுரிந்த அலுவலர்கள் ஊழியர்கள் வெளியேற்றப்பட்டனர். தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். எனினும் தீயின் வேகம் அதிகரித்து வருவதால் தீயை அணைப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. பல அடி உயரத்திற்கு தீ கொழுந்துவிட்டு எரிந்து வருவதால் அருகில் செல்ல முடியாமல் தீயணைப்பு வீரர்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். பெட்ரோலிய குழாயில் தீ விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் கொரோனா நோய் தொற்று தீவிரமடைந்துள்ள நிலையில் அதனை கட்டுப்படுத்த தளர்வுகள் அற்ற ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மீன்பிடி துறைமுகத்தில் மீன் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் மீன் வியாபாரிகளுடன் நடந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு மீன் விற்பனைக்கு சில நிபந்தனைகளுடன் அதிகாரிகள் அனுமதி அளித்துள்ளனர். இதையடுத்து மீன்பிடி துறைமுகத்தில் மீன் வியாபாரம் களைகட்ட தொடங்கியது. வியாபாரிகள் என்ற பெயரில் பொதுமக்களும் மீன் வாங்க குவிந்தனர். சமூக இடைவெளியை கடைபிடிக்காமலும் முகக்கவசம் அணியாமலும் ஏராளமானோர் மீன் வாங்க குவிந்ததால் கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறையினர் திணறினர். இதனால் நோய் தொற்று பரவும் அபாயம் இருப்பதாக சமூக ஆர்வலர்கள் வேதனையடைந்துள்ளனர். திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள ஆவின் நிலையங்கள் மற்றும் கொள்முதல் நிலையங்களில் பால்வளத்துறை அமைச்சர் நாசர் மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய நாசர், ஊரடங்கு காலம் என்பதால் விவசாயிகள் தனியாருக்கு வழங்கி வந்த பாலையும் ஆவின் நிலையங்களுக்கு வழங்கி வருவதாகவும், கூடுதலாக 2 லட்சம் லிட்டர் கொள்முதல் செய்யப்பட்டு அவற்றை பதப்படுத்தி பொதுமக்களுக்கு விற்பனை செய்து வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் தமிழக அரசு அறிவித்துள்ள புதிய விலையில் விற்பனை செய்யாத 11 விற்பனை நிலையங்களின் உரிமம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும், முறைகேடாக விற்பனை செய்பவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள பொன்னமங்கலத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கொரோனா பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். சுகாதாரத்துறையினர் கடந்த 2 நாட்களுக்கு முன் கொரோனா பரிசோதனை மேற்கொண்டதில் 50க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இவர்களை சிகிச்சைக்காக அழைத்து செல்ல அரசு ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்து நீண்ட நேரமாகியும் வாகனம் வராததால் கிராம மக்களே தங்களின் சுய முயற்சியில் 2 தனியார் ஆம்புலன்ஸ் வாகனங்களை வரவழைத்தனர். ஒரு வாகனத்தில் 25 பேர் வீதம், 2 ஆம்புலன்ஸில் 50 பேரை சுகாதாரத்துறையினர் அழைத்து சென்றனர். ஒரு ஆம்புலன்ஸ் வாகனத்தில் 25 தொற்று பாதித்தவர்களை அனுப்பி வைத்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பலூரில் கடந்த 10 நாட்களாக கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு பரவல் சங்கிலியை உடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் விடுமுறை தினம் போல் பொதுமக்கள் இருசக்கர வாகனங்களிலும் கார்களிலும் பயணிப்பதை காண முடிகிறது. பெரம்பலூர் நகர்பகுதியில் எந்நேரமும் வாகன போக்குவரத்து இருக்கிறது. போலீசார் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டாலும் பிரதான சாலையை தவிர்த்து மாற்றுப்பாதையில் வாகனங்கள் சென்ற வண்ணம் உள்ளன. போலீசாரின் தணிக்கையில் சிக்குபவர்கள் மருந்தகம் மற்றும் உணவகம் செல்கிறோம் என்று கூறி கவலையின்றி பயணிக்கின்றனர். எனவே பெரம்பலூர் மாவட்டத்தில் முழு ஊரடங்கை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். பகல்லனா ஆந்தைக்கு தெரியாது இல்லை ஆந்தை நினைக்கிறேன் வவால் ஏ கண்ணு இருக்கும் தெரிஞ்சு
அமீபா தெரியல எனக்கு, நான் அந்த அளவு படிக்கலன்னு சொல்றேன். அதான் இருக்கும் அந்த மண்புழு மண்புழு கண்ணு முடியாது மண்புழு ஆந்தையா இருக்கலாம், இல்ல பக்கத்துல நிக்கிற யாருனா இருக்கலாம், தெரியல அது சரியா தெரியல. சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட பெரும்பாக்கம் குடிசை மாற்று வாரிய பகுதியைச் சேர்ந்தவர் சாந்தகுமாரிக்கு கொரோனா தொற்று உறுதியானதை அடுத்து சிகிச்சைக்காக மருத்துவமனை சென்றுள்ளார். ஆனால் பெரும்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார மருத்துவமனை, மேடவாக்கம் கொரோனா மையம் ஆகிய இடங்களுக்கு செல்லுமாறு அவரை அலைக்கழித்துள்ளனர். யாரும் எந்த விவரமும் சொல்வதில்லை எனவும் சாந்தகுமாரி புகார் தெரிவித்துள்ளார். இதனால் அவருக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்யுமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் காய்கறிகள் பழங்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வாங்க வெளியில் வரவேண்டாம் எனவும், தொலைபேசி வாயிலாக தகவல் தெரிவித்தால் வீடுகளுக்கே வந்து பொருட்கள் தரப்படும் எனவும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் செய்ய விருப்பமுள்ள சமூக ஆர்வலர்கள் மாநகராட்சி கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு கொள்ளலாம் என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் போடி மற்றும் தேவாரம் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் 50க்கும் மேற்பட்ட செங்கல் சூளைகள் செயல்பட்டு வருகின்றன. கொரோனா இரண்டாவது அலை பரவல் காரணமாக செங்கல் சூளைகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் கிடைப்பதில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. முழு ஊரடங்கு என்பதால் வாகன போக்குவரத்தும் தடை விதிக்கப்பட்டது. இதனால் பெரும்பாலான செங்கல் சூளைகள் உற்பத்தியை நிறுத்திவிட்டன. செங்கல் தட்டுப்பாடு ஏற்பட்டதால் கட்டுமான பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளன. செங்கல் விலை படிப்படியாக உயர்ந்து தற்போது 1000 கல் ரூபாய் 7000 வரை விற்கப்படுகிறது. பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் அருகே உள்ள செட்டிக்குளம் மலை மீது அமைந்துள்ளது தண்டாயுதபாணி கோவில். கோவில்களில் பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு தினசரி பூஜைகள் மட்டும் பக்தர்கள் இன்றி நடைபெற்று வருகின்றன. பக்தர்களின் வருகை இல்லாததால் கோவிலில் வசித்து வந்த யாசகர்கள், குறி சொல்பவர்கள் உள்ளிட்டோர் உணவுக்கு சிரமப்பட்டு வந்தனர். இதனை அறிந்த நம்மால் முடியும் குழுவினர் செட்டிக்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் உதவியுடன் அவர்களுக்கு உணவு வழங்கி வருகின்றனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு அதிகாலை 5 மணிக்கு நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தீப ஆராதனை, உதய மார்த்தாண்ட அபிஷேகம் நடைபெற்றது. மூலவருக்கு உச்சிக்கால அபிஷேகம், சண்முகருக்கு சிறப்பு அபிஷேக தீப ஆராதனையும் நடைபெற்றது. தொடர்ந்து மற்ற கால பூஜைகளும் நடைபெற்றன. கொரோனா ஊரடங்கால் இந்த ஆண்டும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் வளாகம் மற்றும் கோவில் கடற்கரை பக்தர்கள் வருகையின்றி வெறிச்சோடி காணப்பட்டது. முழு ஊரடங்கு அமலில் உள்ளதால் கோவில் வளாகம் மற்றும் கடற்கரை பகுதி முகப்புகளில் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர். திருப்பனங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் ஆண்டுதோறும் வெகு விமரிசையாக நடைபெற்று வந்த வைகாசி விசாக திருவிழா கொரோனா இரண்டாம் அலை எதிரொலியாக ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் பக்தர்களுக்கு அனுமதி ரத்து செய்யப்பட்டது. இதையடுத்து ஆகம விதிப்படி 8 கால பூஜைகள் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பாலாபிஷேகம் செய்ய முற்பட்ட பக்தர்களை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் தடுத்து நிறுத்தி எச்சரித்து வீட்டுக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து பக்தர்களின்றி வைகாசி விசாக உற்சவ பெருவிழா நடைபெற்றது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த மண்டலம் தற்போது வலுப்பெற்று அதிதீவிர புயலாக மேற்கு வங்காள மாநிலம் மற்றும் ஒடிசா மாநிலத்தில் கரையை கடக்க உள்ளதால் மீட்புப் பணிகளை மேற்கொள்ள ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்புப் படை மேலாண்மை மையத்திலிருந்து 125 வீரர்கள் அரக்கோணம் INS ராஜாளி கடற்படை விமான தளத்திலிருந்து தனி விமானம் மூலமாக மேற்கு வங்காள மாநிலம் கரக்பூர் பகுதிக்கு புறப்பட்டுச் சென்றனர். கள்ளக்குறிச்சி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 18 முதல் 44 வயது உடையவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடும் முகாம் இன்று தொடங்கியது. இந்த கொரோனா தடுப்பூசி முகாமினை சட்டமன்ற உறுப்பினர்கள் ரிஷிவந்தியம், சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம், கார்த்திகேயன்,
கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் மற்றும் மாவட்ட ஆட்சியர் கிரண் குராலா இணைந்து தொடங்கி வைத்தனர். 18 வயதிற்கு மேற்பட்ட ஏராளமானோர் இந்த முகாமில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். மதுரையில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் நேற்று மட்டும் 1345 பேர் பாதிக்கப்பட்டிருந்தனர். மதுரை புறநகர் பகுதியில் 55 இடங்கள், மாநகர் பகுதியில் 855 இடங்கள் என மொத்தம் 310 இடங்கள் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளை விட்டு வெளியே வருபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு அத்தியாவசியப் பொருட்களை விநியோகம் செய்ய சிறப்பு குழு நியமிக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளின் எண்ணிக்கை 2 மடங்காக உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தஞ்சை மாவட்டம் திருவையாற்றை ஒட்டிய பகுதிகளில் மாட்டு வண்டிகளில் மணல் கடத்தப்படுவதாக சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து புகார் கூறி வந்தனர். இதையடுத்து காவல்துறையினர் ரோந்து பணியை தீவிரப்படுத்தினர். அப்போது கீழ்ப்புணல் வாசல் பகுதியில் கொள்ளிடம் ஆற்றிலிருந்து சட்டவிரோதமாக மணல் ஏற்றி வந்த மாட்டு வண்டியை மடக்கி பிடித்தனர். இதேபோல அம்மன்பேட்டை தெற்கு தெருவைச் சேர்ந்த தர்மபிரபு குமார் என்பவர்கள் வெட்டாற்றில் இருந்து மணல் கடத்தி வந்த மாட்டு வண்டியையும் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். முழு ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் கோபிசெட்டிப்பாளையம், கடத்தூர், நம்பியூர், திங்களூர், கவுந்தப்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் தேவையில்லாமல் ஊர் சுற்றியவர்களின் 166 இருசக்கர வாகனங்கள் ஒரே நாளில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் 70 பேருக்கு தலா 500 ரூபாய் அபராதமும், முகக்கவசம் அணியாத 52 பேருக்கு தலா 200 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் முழு ஊரடங்கு காரணமாக 2வது நாளாக அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளன. ஆனால் காலையில் மருந்து மாத்திரை வாங்க வருவதாக கூறி இருசக்கர வாகனங்களில் வருவோர் எண்ணிக்கை அதிகரித்து காணப்பட்டது. காவல்துறையினர் தடுப்புகளை அமைத்து தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். தேவையின்றி நகரில் சுற்றிய 30 இருசக்கர வாகனங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். கோவை மாவட்டத்தில் 128,000 மேற்பட்டோர் கொரோனா தொற்றுக்கு ஆளாகியுள்ள நிலையில் மருத்துவமனைகளில் ஆக்ஸிஜன் வசதி கொண்ட படுக்கைகள் நிரம்பிவிட்டன. இதையடுத்து கோவை கரும்பு கடை பகுதியில் உள்ள மஸ்ஜிதுல் ஹிதா பள்ளிவாசல் கோவிட் ஆலோசனை மற்றும் தகவல் மையமாக மாற்றப்பட்டுள்ளது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க கபசர குடிநீர், ஊரடங்கால் உணவின்றி தவிப்பவர்களுக்கு உணவு ஆகியவற்றை வழங்கி வருவதாக ஜமாத் இஸ்லாமி ஹிந்த் அமைப்பின் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். கொரோனா வந்து அதிகரிக்கிறதுக்கு என்ன காரணம் கேட்டால் மக்கள் வந்து நிறைய கூடுறது தான் காரணம். கட்டுப்படுத்துறதுக்கு எல்லாருமே வந்து ஒரு 3 அடி 4 அடி கேப்பு விட்டு நின்றாவே அது கட்டுப்படுத்தினதுக்கு அர்த்தம் தான். கொரோனா பரவுவதற்கு வந்து பெரிய அளவில் காரணங்கள் வந்து அரசாங்கத்துடைய மெத்தன போக்கு தான் காரணம். கடந்த ஆண்டு வெளிநாட்டிலேருந்து வரக்கூடியவங்க, இப்போ விமான போக்குவரத்து, இந்த கூட்டங்கள் வந்து கூடுறதை தடுக்கிறது, இதெல்லாம் வந்து சிறப்பாக செஞ்சுருந்தாங்க ஓரளவு. அது வந்து இப்போ வந்து மிகப்பெரிய தொய்வு அடைஞ்சிருக்கு. அது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. கொரோனா வர அதிகமாக பரவுறதுக்கு காரணமே வந்து மக்களும் ஒரு காரணமாகவும் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் அரசாங்கம் வந்து சரியான முறையில் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கறதில்ல. இந்த காலகட்டத்தில் கொரோனா வந்து இந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தினது மக்களுடைய விழிப்புணர்வு இல்லதில்லை. அதுவும் இல்லாமல் அரசாங்கமும் இதில் விழிப்புணர்வு இல்லதில்லை. முகக்கவசம் அணியணும், அதுவும் இல்லாமல் தூரத்தை மெயின்டைன் பண்ணி மக்கள் வந்து எப்போவுமே மெயின்டைன் பண்ணணும். முன்னெச்சரிக்கைன்றா நம்ம வந்து இப்போ அரசு சொன்ன மாதிரி நம்ம அந்த தடுப்பூசிகள் வந்து எடுத்துருக்கணும். அதுவும் இல்லாமல் நம்ம சாதாரணமாக வீட்டுகள்லேயே அதிகமான பச்சை தண்ணியை குடிக்காமல் நல்ல சுடுதண்ணிகளை குடித்து இந்த மாதிரி நாட்டு மருந்துகள்லாம் நிறைய இருக்குது. நம்மளுடைய தமிழ்நாட்டிலே நிறைய மருந்துகள் இருக்குது, அந்த மருந்துகளை எடுத்துக்கிறேன் நமக்குண்டு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கொரோனா அப்படிங்கிற ஒரு கொடிய நோய் அதிகமாக பரவிக்கிட்டு மக்களை வந்து இவ்வளோ ஒரு சிரமத்துக்குள்ளாக்குறதுக்கு முக்கிய காரணமே மக்கள் அதிகமாக கூட்டமாக இருக்கிறதும், சோசியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறது இல்லாமல் சுத்தத்தை வந்து கை கழுவ கொள்ள இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து மக்கள் சரிவர செய்யாதனால
கொரோனா அதிகமாக பரவிக்கிட்டு இருக்கு. கொரோனாவை கட்டுப்படுத்தணும்னா முடிஞ்ச அளவுக்கு அரசாங்கம் என்ன வழிமுறைகளை பேண சொல்கிறாங்களோ, டாக்டர்ஸ் என்ன வழிமுறைகளை பேண சொல்கிறாங்களோ, அந்த வழிமுறைகளை நம்ம பேணி அதன் அடிப்படையில் நம்ம நடக்கும்போது நாமும் கொரோனாவிலேருந்து பாதுகாத்துக்கலாம், நம் நாட்டையும் பாதுகாக்க முடியும். கொரோனா பரவல் வந்து அதிகரிக்கிற காரணம் வந்து மக்கள்கிட்ட போதிய விழிப்புணர்வு இல்லை. அது விழிப்புணர்வு இல்லாதனால இந்த நோயுடைய வீரியம் மக்களுக்கு தெரியாது. ரெண்டாவது மக்கள் அரசு சம்பந்தமாக மக்களுக்கு போதிய விழிப்புணர்வை வழங்கலைங்கிறது தான் இதில் என்னுடைய கருத்தாக இருக்குது. கொரோனா பரவலை தடுக்கிறதுக்கு வந்து மக்கள் வந்து அரசு சொல்கிற மாதிரி அடிக்கடி சோப் போட்டு கை கழுவுறது, மாஸ்க் அணிஞ்சிக்கிறது, அதிகமாக வந்து தனிநபர் இடைவெளியை வந்து அதிகமாக கடைபிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் வந்து மக்கள் வந்து கவனமாக இருக்கணும். ரெண்டாவது தன்னுடைய உடம்புல வந்து இம்யூனிட்டி பவர், நோய் எதிர்ப்பு சக்தி அதிக அளவில் உண்டு பண்ணிக்கிறதுக்காக கபசுர குடிநீர், நிலவேம்பு கஷாயம், அந்த மிளகு, அது மாதிரி இந்த புழுங்கல் அரிசியோடு சேர்த்து அதிகமாக சாப்பிட்றது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பொதுமக்கள் கடைபிடிச்சிட்டாங்கன்னா பொதுவாகவே வந்து இது பரவலை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம். நீலகிரி மாவட்டம் கூடலூர், முதுமலை உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில தினங்களாக நல்ல மழை பெய்தது. மழையின் காரணமாக வறட்சியில் இருந்த முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதி தற்போது பசுமையாக மாறியுள்ளது. மழை இல்லாத காரணத்தால் வனப்பகுதிகளில் உள்ள நீர்நிலைகள் வறண்டு மேலும் வனவிலங்குகளுக்கு நிலவி வந்த தண்ணீர் தட்டுப்பாடு மற்றும் உணவு தட்டுப்பாடு நீங்கியுள்ளது. தஞ்சை மாவட்டம் திருவையாறைச் சேர்ந்த வாழை விவசாயி மதி அழகன் தனது நிலத்தில் விளைவித்த 2.5 டன் வாழைப்பழங்களை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கொரோனா நோயாளிகளுக்கு வழங்குவதற்காக தோட்டக்கலைத்துறைக்கு கொடுத்துள்ளார். தற்போது 55,000 வாழைப்பழத்தை வழங்கியுள்ளதாகவும் அடுத்த வாரமும் வாழைப்பழங்களை கொடுக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பெண் ஒருவர் தனக்கு மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் சரியான முறையில் சிகிச்சை அளிக்கவில்லை எனவும் இதனால் தான் உயிரிழக்கும் நிலை உள்ளது எனவும் கூறி சமூக வலைதளங்களில் வீடியோ ஒன்றை பதிவிட்டுள்ளார். வீடியோ குறித்து ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரி முதல்வர் அல்லியை தொடர்பு கொண்டு கேட்டபோது அது பொய்யான தகவல் எனவும் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு முறையாக சிகிச்சை அளிக்குமாறு அறிவுறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். நீலகிரி மாவட்டத்தில் கொரோனா தொற்றால் உயிரிழந்த 27 பேருக்கு அவரவர் மத வழக்கப்படி இறுதி சடங்கு செய்து வரும் தமாமுகவினருக்கு பாராட்டு குவிந்து வருகிறது. இதுகுறித்து பேசிய அந்த அமைப்பின் தலைவர் அப்துல் சமது, அரசு வழங்கும் பாதுகாப்பு கவச உடை பற்றாக்குறையாக உள்ளதால் சொந்த செலவில் 1,000 ரூபாய் வரை கொடுத்து கவச உடை வாங்க வேண்டியுள்ளது என்றார். முழு கவச உடைகள் உடனுக்குடன் கிடைக்க சுகாதாரத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். கோவை ஆரஸ்புரம் பகுதியில் பால்வளத்துறை அலுவலகத்தில் பால்வளத்துறை அமைச்சர் நாசர் ஆய்வு செய்தார். ஊரடங்கு காலத்தில் பால் பொருட்கள் பொதுமக்களுக்கு வீட்டின் அருகே கிடைக்கும் விதமாக ஆவின் நிர்வாகம் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதை உறுதி செய்யும் விதமாக பால்வளத்துறை அமைச்சர் நாசர் ஆய்வு செய்தார். ராமநாதபுரத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலரும் ஆட்டோ ஓட்டுநருமான டாக்டர் ஷாகுல் அமீத், ஆதரவு இன்றி சுற்றித் திரிபவர்கள், மனநலம் குன்றியவர்கள், அரசு மருத்துவமனையில் உணவு கிடைக்காமல் கஷ்டப்படும் நோயாளிகளின் உறவினர்கள் ஆகியோருக்கு தனது தங்க நகையை விற்று தினந்தோறும் 50க்கும் மேற்பட்டவர்களுக்கு உணவு வழங்கி வருகிறார். மேலும் மாவட்டம் முழுவதும் 1,00,000 மேல் செடிகள் நடவு செய்தல், இலவசமாக மரங்களை கொடுத்தல் போன்ற சமூக சேவையில் ஈடுபட்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருவாரூர் மாவட்டத்தில் ஒட்டுமொத்த 721 நியாய விலைக் கடைகள் திறக்கப்பட்டு மக்களுக்கு பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. தமிழக அரசின் சார்பில் வழங்கப்பட்டு வரும் கொரோனா நிவாரணத் தொகையான 2,000 ரூபாயை வாங்குவதற்காக பொதுமக்கள் சமூக இடைவெளியின்றி குவிந்து வருகின்றனர். மக்கள் அதிக அளவில் கூடுவதன் காரணமாக தொற்று பரவும் அபாயம் அதிகரித்துள்ளதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஊரடங்கு செயல்பட்டதால் எந்தவொரு பயனும் இல்லை என்பதே சமூக ஆர்வலர்களின் பொதுவான கருத்தாக இருக்கிறது. தி
தேனி மாவட்டம் போடி மற்றும் அதன் சுற்றுப்புற கிராம பகுதிகளான உப்புக்கோட்டை, குச்சனூர், பாலார்பட்டி, கூளையனூர், மீனாட்சிபுரம் போன்ற கிராம பகுதிகளில் பல ஏக்கர் பரப்பளவில் ஏராளமான விவசாயிகள் மஞ்சள் செண்டுப்பூ விவசாயத்தில் ஈடுபட்டுள்ளனர். முகூர்த்த நாட்கள் மற்றும் பண்டிகை நாட்களை கருத்தில் கொண்டு விவசாயிகள் பலர் மஞ்சள் செண்டுப்பூ சாகுபடியில் கவனம் செலுத்தியதால் இந்த வருடம் விளைச்சல் அதிகமானது. பொது முடக்கம் காரணமாக வெளி மாவட்ட வியாபாரிகள் வராததால் விற்பனை பெரிதும் சரிந்துள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். ஒரு சில பூ வியாபாரிகள் பூக்களை கொள்முதல் செய்ய முன்வந்தாலும் ஒரு கிலோ 20 ரூபாய் வரை மட்டுமே விலை போவதாகவும், கிலோ 50 ரூபாய்க்கு மேல் விற்பனை ஆனால் மட்டுமே செலவு செய்த தொகையை ஆவது ஈட்ட முடியும் எனவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். தமிழகத்தில் டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்பட்ட நிலையில் கர்நாடக மாநிலத்தில் மதுபான கடைகள் செயல்படுகின்றன. தமிழக கர்நாடக எல்லையில் உள்ளவர்கள் கர்நாடக மாநிலத்திற்கு சென்று மதுபானங்களை வாங்கி வருகின்றனர். கடம்பூர் மலைப்பகுதியில் இருந்து சிலர் கர்நாடக மாநிலம் சென்று தினமும் மதுபானங்களை வாங்கி அடர்ந்த வனப்பகுதியில் விற்பனை செய்து வருவதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்ட கடம்பூர் காவல்துறையினர் பிரசாந்த், குப்புசாமி என்ற இருவரிடம் இருந்து நூற்றுக்கணக்கான மதுபாட்டில்கள் மற்றும் 2 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் இருவரும் கோபிசெட்டிப்பாளையம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த கல்லாவி காவல்நிலை எல்லைக்குட்பட்ட பகுதியில் சுமார் 1000 லிட்டர் சாராய ஊரல் அழிக்கப்பட்டது. சந்திரப்பட்டி ஊராட்சி வெள்ளிமலை கிராமத்தில் வனத்துறைக்கு சொந்தமான காட்டுப்பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. கண்காணிப்பாளர் முத்தமிழ் செல்வன் தலைமையில் போலீசார் வெள்ளிமலை காட்டுப்பகுதியில் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சுமார் 1000 லிட்டர் அளவிலான சாராய ஊரல் கண்டுபிடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டது. சாராய ஊரல் போட்ட நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே அய்யூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் கார்த்திக். இவர் அலங்காநல்லூரில் உள்ள அவரது அண்ணனின் பால் கடையில் வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 22 தேதி இரவு பால் கடையின் முன்பாக தனது விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு கடையில் தூங்கியுள்ளார். காலையில் எழுந்து பார்த்தபோது கடை முன்பு நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் திருடப்பட்டது தெரியவந்தது. சிசிடிவி காட்சி பதிவுகளைக் கொண்டு அலங்காநல்லூர் காவல்துறையினர் கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ளது புத்தூர். இந்த ஊராட்சியின் தலைவராக ராமலட்சுமி என்பவர் உள்ளார். கடந்த பிப்ரவரி மாதத்தில் இங்கு பணியாற்றும் செயல் அலுவலர் நீராவி என்பவருக்கும் ஊராட்சி தலைவருக்கும் இடையே பிரச்சினை ஏற்பட்டது. இந்த நிலையில் கடந்த 13 தேதி எந்த முன்னறிவிப்புமின்றி செயல் அலுவலரை பணிநீக்கம் செய்துள்ளார் ராமலட்சுமி. இதனால் ஊராட்சி செயலர் சங்கத்தினர் தன்னிச்சையாக செயல்படும் ஊராட்சி தலைவரை கண்டித்தும், பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊராட்சி செயலரை மீண்டும் பணியமர்த்த கோரியும் 2 நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கர்நாடக மாநிலம் மடிகேரி பகுதியிலிருந்து காய்கறி பாரம் ஏற்றி வந்த லாரி ஒன்று திம்பம் மலைப்பாதை வழியாக சென்று கொண்டிருந்தது. 5 கொண்டை ஊசி வளைவில் திரும்பும்போது கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையோர தடுப்பில் மோதி தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் லாரி ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். தகவல் அறிந்த பன்னாரி சோதனைச் சாவடி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து ஓட்டுநரை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். தலைகீழாக லாரி கவிழ்ந்ததால் காய்கறி மூட்டைகள் சேதமடைந்தன. புதுக்கோட்டை மாவட்டம் கரமக்குடி பகுதியில் முதியவர் ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து அவர் உடலை புதுக்கோட்டை சாலையில் உள்ள மயானத்தில் அடக்கம் செய்வதற்காக உறவினர்கள் கொண்டு சென்றனர். பட்டாசுகள் வெடித்தவாறே அவர்கள் சென்றபோது திருமணஞ்சேரி விளக்கு ரோடு அருகே உள்ள பிரகதாம்பாள் என்பவரின் குடிசை வீடு மீது பட்டாசு விழுந்ததில் அந்த வீடு தீப்பிடித்து எரிந்தது. தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்க முயன்ற போதிலும் குடிசை வீடு முற்றிலும் எரிந்து வீட்டில் இருந்த பொருட்கள் அனைத்தும் சாம்பலாகின. கரமக்குடி போலீசார் பட்டாசு வெடித்த நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.